யோபு 10 அதிகாரம். என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போகப் பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ! நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே! நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்சமல்லவோ? காரிருளும் மரணாந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான்.